ஹரஹர சங்கர ஜெய் சங்கர உலகில் தீமை அழிந்து நன்மை பெருகிட நவராத்திரி கொண்டாடப்படுகிறது ஆண்களுக்கு சிவராத்திரி மாதிரி பெண்களுக்கு நவராத்திரி முக்கியம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகவும் தீர்க்க சுமங்கலியாக சுமங்கலியா வாழறதுக்கும் சுமங்கலிகள் இந்த ஒன்பது நாட்களிலும் அம்பிகையை பூஜிக்கணும் முதல் மூன்று நாட்கள் துர்கையை வழிபட மனசில் தைரியம் வளரும் ரெண்டாவது மூன்று நாட்கள் அதாவது நான்கு ஐந்து ஆறாவது நாட்கள் அம்பிகை மகாலட்சுமியா பாவிச்சு வழிபட செல்வ செழிப்பு உண்டாகும் மூன்றாவது மூன்று நாட்கள் அதாவது ஏழு எட்டு ஒம்பது சரஸ்வதியாக அம்பாளை பூஜிக்க கல்வி வளர்ச்சி மேம்படும் ஞானம் கைகூடும் தினமும் கார்த்தால் சக்கர பொங்கல் உளுந்து வடையும் சாயங்காலத்தில் சுண்டல் பால் பாயசமும் நெவேத்தியம் பண்ணணும் பத்தாவது நாள் விஜயதசமியாக கொண்டாடணும் இந்த நாட்களில் சௌந்தர்ய லஹரி லக்ஷ்மி துர்கா அஷ்டோத்திரம் மகிஷாசுரமர்தினி ஸ்லோகம் தேவி பாகவதம் இதெல்லாம் பாடலாம் நவராத்திரி போது சுமங்கலிகள் நூல் புடவை கட்டின்னா ரொம்ப விசேஷம் முதல் நாள் ஒரு பெண் குழந்தைக்கும் ஒரு சுமங்கலிக்கும் பூஜை பண்ணணும் அந்த குழந்தைக்கு பாவாடை சட்டை மஞ்சள் குங்குமம் வளையல் கண்ணாடி சீப்பு பூ இதெல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்தணும் ரெண்டாவது நாள் ரெண்டு கன்னி பெண்களுக்கும் மூணாவது நாள் மூணு கன்னி பெண்களுக்கும் இப்படியே ஒம்பது நாளைக்கு ஒம்பது கன்னி பெண்களுக்கு பூஜை பண்ணணும் சுமங்கலியை பொறுத்த வரைக்கும் தினமும் ஒத்தரே போகிறோம் நவராத்திரி பூஜை பண்ணுறவா மனசு தூய்மை ஒழுக்கத்தோடு இருக்கிறது அவசியம் அம்பிகை கொலு வீற்றிருக்கும் இடம் எப்பவும் தூய்மையாக கோலம் போட்டு அழகாக இருக்கிறது ரொம்ப அவசியம் தேவி உபாசகர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு மரியாதை பண்ணணும் நவராத்திரியின் போது வீட்டில் சண்ட சச்சரவு இருக்கக்கூடாது வீண் பொழுதுபோக்கு கேளிக்கைகளில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு எல்லாம் காஞ்சி மகா பெரியவர் சொல்லியிருக்கார் அவருடைய அறிவுரைகளை பின்பற்றி நவராத்திரி பூஜைகள் எல்லாம் பண்ணி நம்மளோட வாழ்க்கையில் எல்லா நன்மையும் பெற்று மகிழ்வோடு வாழலாம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர